அண்மை செய்தி, முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் திமுக அரசு அலட்சியம் காட்டுவதாக அதிமுக சார்பாக புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் அதிமுக சார்பாக போராட்டங்கள் நடந்து வருகிறது. இது குறித்தான விவரங்களை பதிவு செய்வதற்காக செய்தியாளர் மதிவாணன் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் மதிவாணன், இந்த போராட்டம் குறித்தான விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் சந்தனா. அதாவது முல்லைப் பெரியாறு அணையில் உரிய சட்ட நடவடிக்கைகளை எடுத்து தமிழக மக்களுக்கு நியாயம் விளைவித்திட வண்ணம் தமிழக அரசு நடந்திட வேண்டும் எனவும், அதே சமயம் அதாவது தமிழக அரசுக்கு தெரியாமலே அந்த முல்லைப் பெரியாறு அணையிலிருந்து ஒரு பகுதியை தண்ணீர் திறந்து விடப்பட்டிருக்கிறது என்ற குற்றச்சாட்டோடு அதிமுகவின் சார்பாக தேனி, திண்டுக்கல், சிவகங்கை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் தற்சமயம் ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மதுரை மாநகர மாவட்ட கழகத்தின் சார்பாக முன்னாள் கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜ் தலைமையில் மதுரை முனிச்சாலை பகுதியில் அமைந்திருக்கிற ஒரு மைதானத்தில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கிட்டத்தட்ட 500 மேற்பட்ட அதிமுக தொண்டர்கள் கலந்து கொண்டுள்ளனர். இந்த ஆர்ப்பாட்டமானது மதுரை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில், அதாவது முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் தலைமையில் தள்ளுப்பட்டி பகுதியிலும், அதே போல முன்னாள் தற்சமயம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கிற ராஜன் செல்லப்பா தலைமையில் மேலூர் பகுதியிலும், அதே போல தேனியில் அதாவது முன்னாள் துணை முதலமைச்சர் தலைமை ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கடுமையான அதாவது மலைச்சாரல் என்பது தொடர்ந்து பொழிந்து கொண்டிருக்கிற பட்சத்திலும் கூட பொருட்படுத்தாது 500 மேற்பட்ட தொண்டர்கள் தற்சமயம் கூட்டுறவுத்துறை அமைச்சர் முன்னாள் கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜ் தலைமையில் தற்சமயம் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போல தமிழக அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்களையும் எழுப்பி வருகின்றனர். முல்லைப் பெரியாறு அணையை பொறுத்தவரையில் 144 அடி உயர்த்தி காட்டியது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா தான். அவர்தான் தமிழக மக்களின் நலனுக்கு பல்வேறு சட்ட திருத்தங்களை கொண்டு வந்திருந்தார். அதே போல தற்சமயம் திமுக தலைமையிலான அரசை மக்களுக்கு துரோகம் இழைத்து வருவதாகவும், உடனடியாக இந்த முல்லைப் பெரியாறு அணை என்பது பல ஆண்டுகளாக மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்து வருகிறது. அந்த அணையை பொறுத்தவரையில் அதாவது தமிழக மக்களினுடைய அந்த 5 மாவட்டங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்வாதாரமாக இருந்து வரக்கூடிய சூழ்நிலையில் திமுக தலைமையிலான அரசு கேரள அரசோடு ரகசிய தொடர்பு வைத்துக் கொண்டு இதுபோல சட்டவிரோதமான செயல்களை செய்து வருகிறது. உடனடியாக இதை கைவிடவில்லை என்று சொன்னால் பல்வேறு போராட்டங்கள் அடுத்தடுத்து கையில் எடுக்க வேண்டிய நேரிடும் என்று சொல்லப்படுகிறது. அதே சமயம் இந்த போராட்டத்தை பொறுத்தவரையில் மதுரை மாநகர பகுதியில் இருக்கிற காரணத்தினால் சில போக்குவரத்து மாற்றங்களும் ஏற்படப்பட்டிருக்கிறது. காவல்துறையினை பொறுத்தவரையில் அதாவது கிட்டத்தட்ட 100 மேற்பட்ட போலீசார் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே சமயம் இந்த 500 மேற்பட்ட தொண்டர்கள் குழுமிக்கிற காரணத்தினால் அதாவது கொரோனா தொற்று என்பது 2வது அலை சற்று ஓய்வு எடுத்திருப்பினும் கூட 3வது அலை எங்கிருந்து எப்பொழுது பரவக்கூடும் என்ற ஒரு அபாயகரமான சூழ்நிலை இருக்கிறது. இருப்பினும் கூட கொரோனா தொற்றை கவனத்தில் கொள்ளாது இந்த ஆர்ப்பாட்டமானது தற்சமயம் நடைபெற்று வருகிறது. இங்கே சமூக இடைவெளி மற்றும் முதற்கவசம் அணியாமல் இருக்கக்கூடிய பல்வேறு தொண்டர்களை நாமால் காண முடிகிறது. காவல்துறையினரும் தயவு செய்து தாங்கள் ஆர்ப்பாட்டத்தை நடத்திக் கொள்ளலாம், ஆனால் கொரோனா தொற்றினை கவனத்தில் கொண்டு சமூக இடைவெளியோடு இந்த போராட்டத்தை நடத்துங்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். நேற்றைய பொழுது அதிமுகவினுடைய தோழமை கட்சியின் சார்பாக தேனியில் தமிழக பிஜேபியினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்களின் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. தற்சமயம் இன்று அதிமுகவின் சார்பாக பல்வேறு இடங்களில் இந்த ஆர்ப்பாட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சந்தனா மதிவாணன், விரிவான விவரங்களுக்கு நன்றி.